श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयाधिरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमः निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मृदुर मुहुरहो रसिका भुवि भावुकाः ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நாம இப்பொழுது பாகவதத்துல ஐந்தாவது ஸ்கந்தத்துல ஏழாம் அத்தியாயம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப சொல்ல போறது இனிமேல் சொல்ல போறது ஜடபரதருடைய உபாக்கியானம் என்று ஒரு வృத்தாந்தம். இதுல நிறைய விஷயங்கள் நாமெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியவை உள்ளன. இது ஆரம்பத்திலேருந்தே அந்த மாதிரி இருக்கு. இதுவரைக்கும் ரிஷபதேவருடைய விருத்தாந்தத்தை சொல்லி சொன்னார். ரிஷபதேவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்ன்றத பத்தி சொன்னவர். அதோடு மாத்திரமில்லாத இது தமோமயமாகவும் ரஜோமயமாகவும் சத்துவமயமாகவும்லாம் இருந்துருக்கு. இந்த கர்மானுகுணமாக நாம் செய்த புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப நமக்கு அதுல எல்லாம் பிரவிருத்தி ஏற்படுறது. இதுல செய்யணும் அதை செய்யணும்ன்றதெல்லாம் சொல்லி சொல்றது. இதுல இருந்தாலும் கூட இங்க வந்து ரஜஸ கொண்டு முன்னிட்டு கொண்டு, ரஜஸ்ன்றது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா இந்த சம்சாரத்தை சொல்லி சொல்ற. இதுல இருந்துட்டு நாம மோக்ஷத்துக்கு போறதுக்கு உண்டான வழியே பார்க்கணும்ன்றத உபதேசம் பண்ணி சொன்னார். இப்படி இவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு ரிஷபதேவர் அவர் தன்னுடைய அவதாரத்தை சமாபனம் பண்ணிட்டேன்ற வரைக்கும் நாம இதுவரை பார்த்தோம். இவருக்கு அப்புறமா இவருடைய குமாரர் பரதர் என்பவர் அவரிடத்துல ராஜ்யசாசனத்தை ஒப்படைச்சிட்டு ராஜ்யசாசனம் பண்ற அந்த பரதரை சொல்லச்சேயே மகாபாகவதோ எதா பகவதா அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதா ததனுசாசனபரஹ பஞ்சஜனீம் விஸ்வரூபம் விஸ்வரூப துஹிதரம் உபயேமே என்று சொல்ற. இந்த பரதன்றவரே பெரிய, அவர் உண்மையிலேயே மகாபாகவதராக இருந்துருக்க. ராஜ்யசாசனம் பண்றவாள்னா நிஜமாவே பாகவதர்களாக இருக்கணும் என்பதுதான் முக்கியம். அதாவது பாகவத சப்தத்துல என்னன்னா பகவானிடத்துல பக்தி இருந்திருக்கிறவாளாக இருக்கணும்னு சொல்லிருக்கு. ஆழ்வார் பாசுரங்கள்ல சொல்லச்சு ராஜாவை கண்டாக்க பார்த்தமானாக திருவுடை மன்னனை கண்டால்னு சொல்லி சொல்ற. அந்த ராஜாவை பார்த்தாலே அவள்லாம் வந்து பெருமாளுடைய அம்சமா, அந்த பெருமாளுடைய அம்சமா இருக்கிறதுனால ஸ்ரீயப்பதியே நான் பார்த்துட்டேன்னு கை கூப்புவாளாம். எங்கேயானா பாம்பு பார்த்ததாள்னாக்க
அந்த பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு பக்தி விசேஷத்தினால நாயிகா பாவத்தை ஆசிரியிருக்கிற ஆழ்வா ஒரு பாம்பு போச்சுன்னாக்க எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆதிசேஷம் அல்லவா இதுன்னு நினைப்பேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மண்ண பார்த்தமான வாமனன் அளந்த மண்ணன்னு எல்லாம் சொல்றவ. அந்த மாதிரி இவர்களுக்கு உண்டான ஒரு ஏற்றம், ராஜாக்களுக்கு உண்டான ஏற்றம் சாசனம் பண்ணுவதனால பகவதம் சத்மாக இருக்கிறதுன்றது ஏற்றம். ராஜாவை நாம பார்க்கச்சே அப்படி பார்க்கணும். ஆனா ராஜா ஸ்வயம் தான் நடந்துக்கிறது எப்படி நடந்துக்கணும்னாக்க பகவத் பக்தனாக நடந்துக்கணும். குலசேகராழ்வார் மாதிரியாக எம்பெருமானிடத்துல ஒரு பிரீத்தியோடையும் பக்தியோடையும் இருக்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ராஜ்ய சாசனமே கூட பகவத் கைங்கரியத்துக்காக ஏற்பட்டதுதான் என்று நினைக்கணும். வேதத்துல பார்த்தோம்னாக்க அக்னேனே சுபதா ராஜே அஸ்மான் விஸ்வான் தேவ வயுனானி வித்வானே இந்த மாதிரி எங்கெங்க பார்த்தோம்னாலும் நிறைய ரூபா வரணும், நிறைய பசுக்கள்லாம் நமக்கு வரணும், நிறைய புத்திரர்கள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் சம்பத்து இந்த மாதிரி சம்பத்தெல்லாம் வரணும்னு எங்க பார்த்தாலும் பூர்வ காண்டத்துல பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரிதான் சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு லௌகிகமான ஒரு விஷயத்தை சொல்ற வேத பாகத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்லணுமா என்று ஒரு கேள்வி வரும். அப்பவும் என்ன சொல்லணும்னாக்க நாம நிறைய பணம் வேணும்னு பிரார்த்தனை பண்றது பகவத் கைங்கரியத்துக்கு, பாகவத கைங்கரியத்துக்கு அதை செலவழிக்கும்படியான ஒரு நிலை வரும்படியான ஒரு தன சமிருத்தி நமக்கு வேணும், தானிய சமிருத்தி வேணும். நமக்கு நிறைய தானிய சமிருத்தி வருதுன்னா எத்தனை பேர் வந்தாலும் அவளுக்கெல்லாம் ஆகாரம் பண்ணி சாதம் பண்ணி போட்டு பாகவத ஆராதனம் ததியாராதனம் பண்ணும்படியாக வேணும். இப்படி பசுக்கள்லாம் இருந்துருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவ. இதுல உத்தமூர் சுவாமி பெரியாழ்வார் திருமொழியில ஒரு இடத்துல வியாக்கியானம் பண்ணிருக்க, அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்லுவ. இந்த கேத்தாண்டுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அது பக்கத்துல அந்த டெங்கினி கோட்டை அந்த அந்த இடங்கள்லாம் இருக்கு. அங்க டெங்கினி கோட்டை சுவாமி, கேத்தாண்டப்பட்டு சுவாமி அவள்லாம் அந்த ஊர்ல இருந்தவள்லாம் பெரிய மகான்கள்லாம் எழுந்தருளி இருந்தா. இது பெங்களூர் போற வழியில இருக்கு, ஹோசூர் அந்த பக்கத்துல இருக்குது. அங்க பாகவதாள்லாம் இவெல்லாம் பெரிய பெரிய நல்ல தனியாக இருந்தவா பூர்வாசிரமத்துல. அதை எல்லாத்தையும் விட்டுட்டுதான் இவெல்லாம் வந்து சன்னியாசாசிரமம் வந்து சீக்கிரச்சுண்டு அந்த கிராமிகராத்திரமாக சுகானுபவத்துக்காக சன்னியாசாசிரமம் இல்ல, எல்லா சுகத்தையும் விட்டுட்டு பகவத்பரமாக ஒவ்வொரு நாளைக்கு தங்கின இடத்துல இன்னொரு நாளைக்கு இல்லாத மாதிரி இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த மகான்கள் அந்த டெங்கினிகோட்டு சுவாமி, கேதாண்டப்பட்டி சுவாமி போன்ற மகான்கள்லாம். அவள்லாம் என்ன பண்ணுவாள்லாம், அவாத்துக்கு பாகவதர்கள்லாம் வந்தாக்க பாகவதர்களுக்கு விசேஷ ததியாராதனை பண்ணுவா. அந்த ததியாராதனை பண்ணிட்டு அந்த வெண்ணைய அந்த தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி அந்த நெய்ய சாய்க்கிறது, அதனுடைய ஒரு கந்த வாசனையும் அது அவவா பண்ணாதான் தெரியுமே தவிர இந்த கடனை எல்லாம் எந்த விதத்துக்கும் அதுக்கு சமானமா ஆகாது. அந்த காலத்துல எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் வந்து இந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அதை காய்ச்சி அதை தான் வந்து சாய்ப்பா. அந்த வாசனை ஒரு பிந்து அந்த பிரசாதத்துல அந்த நெய் பட்டா கூட போறோம், அந்த பிரசாதம் முழுக்க அவ்வளவு வாசனையோட இருந்துருக்கோம். இந்த நெய்யினுடைய வாசனைய பார்த்துட்டு அவ பாகவதாள்லாம் இன்னைய ததியாராதனை ரொம்ப ஆச்சரியம், அந்த நெய் வாசனையே அவ்வளவு நன்னா இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன பண்ணுவாளாம், ஒரு பாத்திர விசேஷத்துல ஒரு பாத்திரத்துல ஒரு தூக்கு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்துல நெய்ய கொடுத்து இது அங்கெல்லாம் ரொம்ப கிடைக்கல போல இருக்கு, ரொம்ப குறவா இருக்கா போல இருக்கு, இங்க சுவாமி திருமாளிகைக்கு நித்தியம் திருவாராதனத்துக்கு இந்த நெய்யை உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுப்பேறாம். கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவேறாம், மறுபடி இந்த பாத்திரம் கொடுக்குறேன், மறுபடியும் இங்க எழுந்தருளும் பொழுது இந்த பாத்திரத்தை இங்க திருப்பி கொண்டு வரணும், அது சுவாமிக்கே போனாலும் கொடுக்கறதுக்கு மறுபடியும் இந்த நெய்யை கொடுக்கறதுக்கு ஒரு சௌகரியமா இருக்கும், அப்படி இல்லைன்னா கூட வேற பாகவதாளுக்கும் கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாரா. அப்படி பாகவதாளத்துல ஒரு பிரதிபத்தியோட இருந்தவர்னு சொல்லி உத்தமூர் சுவாமி பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்துல பிரசங்காத்து சொல்லியிருக்கார். அந்த மாதிரி நாம்பெல்லாம் நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் ஏற்பட்டதுன்னா இந்த ஐஸ்வர்யம்
பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே ஏற்பட்டதுன்னு நாம நினைக்கணும். அதே மாதிரி ராஜாவா இருந்திருக்கிறவன் இந்த சாசனம் ராஜ்ய சாசனம் நமக்கு ஏற்பட்டது பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அகிபதம் அகிரேவ ஜானாத்தின்னு சொல்லியிருக்க, பாம்பின் கால் பாம்பரியும். ஒத்த பாகவதனாக இருந்தாதான் பாகவதனுடைய மற்றொரு பாகவதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்க முடியும். அகில ராஜாக்கள் எல்லாருமே விஷ்ணு பக்தர்களாக பாகவதர்களாக இருக்கணும்ன்றதுதான் சாஸ்திரம். இங்க சாஸ்திரத்துல நிறைய குழந்தை பத்துக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா என்ன தாத்பரியம் தான். இவ எல்லாரும் பரம பாகவதர்களாக இருக்கணும், பெருமாள் கைங்கரியம் பண்றவர்களாக இருக்கணும், எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணணும், எல்லாரும் திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணிட்டு எல்லாரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக இருக்கணும்னெல்லாம் பிரார்த்திக்கிறது இருந்துருக்க, இந்த பிரார்த்தனையில தப்பில்லைன்னு சொல்லி சொல்லுவா பெரியவா. அந்த மாதிரி முறையில பரதர் பரதர் ராஜவம்சத்துல இருந்தாலும் கூட அந்த ராஜ்ய சாசனத்தினால போகத்தை அனுபவிக்க வேண்டியவராக இருந்தாலும் கூட அவர் பரம பாகவதராக திகழ்ந்தார் என்பதுதான் இப்ப முக்கியமான விஷயம் மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிறது. ராஜ்ய சாசனம்ன்றது இருந்திருக்க புருஷன் மாத்திரம் பண்றது இல்ல, ராஜா ராணி ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பண்றது, ஈஸ்வரன் ஈஸ்வரி என்பதாக. இப்ப இவருக்கும் பரதனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், யார பண்றது என்று சொன்னாக்க, பகவதா அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதாக. ஒரு அரண்மனையில ராஜாவில வந்து சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்து ராஜ்ய சாசனம் பண்ணுவானா பண்ணணும்னாக்க பிரம்மச்சாரியா இருந்து பண்ண முடியாது. அதனால இந்த ராஜ்ய சாசனம் பண்றதுக்காகவே ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறேனா, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதாவது பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது குழந்தைகளை பத்துக்கிறதுக்கு மாத்திரமோ சுகானுபவத்துக்கு மாத்திரமோ இல்ல, தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு தான் என்பதாக சொல்ற. ஜனக மகாராஜா சொல்ற சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கச்சு, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்ண பாணினான்னு சொல்லுச்சு. சகதர்ம சரீதவான்னு நீ பண்ற தர்ம காரியங்களுக்கெல்லாம் இவள் உறுதுணையாக இருப்பாள் என்று சொல்லிதான் சொல்ற. அந்த மாதிரி மனைவி நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டுமானாக்க நாம பண்ற தர்ம காரியங்களுக்கு நம்மளோட கூட இருந்து துணையாக இருப்பா என்றுதான் நாம பண்ணிக்கிறோம். அந்த பெண்களாக இருந்திருக்கிறவாளும் புருஷன் பண்ற தர்ம காரியத்துல தானும் ஈடுபட்டு அதை மேலும் சிறந்ததாக பண்ணணும். இதுதான் பெண்களுக்கு ஏற்பட்ட ஒரு நியதி விசேஷம். இப்படி சொல்லச்சே இந்த பரதன் கல்யாணம் பண்ணிக்கிறதே கூட ராஜ்ய சாசனம் பண்ணி மக்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தணும்ன்றதுக்காக தான் பண்ற. அப்போ அதுக்காக யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அங்க விஸ்வரூபன்னு சொல்லக்கூடிய ஒரு விஸ்வகர்மாவனுடைய பொண்ணு, அந்த பொண்ணு பேர் பஞ்சஜனின்னு பேரு, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேறான். தஸ்யா முகவா அவளிடத்திலிருந்து ஐந்து குழந்தைகள் பெற்ற, ஆகையால் அனுரூபான் ஆத்மனகான்னு சொல்ற. எல்லா விதத்திலையும் தனக்கு ஏற்றதாக இருக்கின்றன்னு அர்த்தம். மனைவி மாத்திரம் அனுரூபமாக இருந்தா போராது. துல்யசீல வயோவிருத்தான் துல்யாபிஜன லட்சணம் ராகவோருகதி வைதேகியம் தஞ்சேயம் அதிதேக்ஷணான்னு ஹனுமார் சீதா பிராட்டிய முதல் முதல்ல பார்த்த உடனே நினைக்கிறேன், ஓ இந்த சீதா பிராட்டிய மனைவியாக பெறுவதற்கு ராமன் பாக்கியம் பண்ணி வச்சிருக்கேர் கொடுத்து வச்சிருக்கேருன்னு சொல்லி, அப்புறம் சீதையும் வாஸ்தவம்தான் ராமன கணவனாக பெறுவதற்கு பாக்கியம் பண்ணிருக்கான்னு எல்லா விதத்திலையும் ஒரு பொருத்தத்தோட இருந்திருக்காருன்னு ஹனுமான் நினைக்கிறார். அதே மாதிரி மனைவி மாத்திரம் அனுரூபமாக இருந்தாலும் போறாது, அந்த குழந்தைகள்லாம் கூட அந்த கிரகபதியாக இருந்திருக்கிற அப்பா பண்ணக்கூடிய தர்ம காரியங்களுக்கு அவர்களும் உறுதுணையாக இருக்கணும் என்பதை சொல்லி சொல்ற. இவ அஞ்சு குழந்தைகள், அஞ்சு குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப அந்த தர்ம காரியத்துல ஈடுபட்டவர்களாகவும் அப்பா பண்ற ராஜ்ய சாசனத்துல பிராமணிகமான ராஜ்ய சாசனத்துல அவளும் கூட இருந்து சககாரம் பண்ணிட்டு இருந்தா. அப்படி இருக்கச்சு
ச பகுவின் மகு மகிபதி பிதிருபிதா மகமதை உருவச்சலதையா ஸ்வே ஸ்வே கண்மணி வர்த்தமானாஹ பிரஜாஹ ஸ்வதர்ம மனு வர்த்தமானாஹ பர்யபாலயதே. இந்த பரதரும் கூட அவருடைய தகப்பனார் ரிஷபதேவர், அவருடைய தகப்பனார் பிதாமகன், அதாவது இவாள்லாம் எப்படி ராஜ்யசாசனம் செவ்வனே செய்தார்களோ அதே மாதிரியாக இவரும் ராஜ்யசாசனம் பண்ணார். இப்படி ராஜ்யசாசனம் பண்ணச்சே இதுல இருந்திருக்கக்கூடிய பிரஜைகள்லாம் எப்படி எப்படி நடந்துட்டாள்னாக்க, அவாவாளுடைய கர்மாவை அவாவா பண்ணின்றான் அர்த்தம். அதாவது பிரஜாக ஸ்வதர்மம் அனுவர்த்தமானஹா பரியபாலயத்தை. பெரிய ஒரு ராஜசாசனம்னா என்னமோ பெரிய விஷயமோன்னு நினைச்சுக்கல, ஜனங்கள்லாம் அவரவர்களுக்கு ஏற்பட்ட ஆசிரம தர்மங்கள் வர்ண தர்மங்களை அனுஷ்டிச்சிருக்கிறவர்களாக பண்ணினார்னு சொல்லி சொன்னார். அப்படி கணக்கு நடந்துடுத்துனாக்க யாருக்குமே எந்த கஷ்டமும் வரவே வரப்போறது இல்லை. பிராமணாளாக இருந்துருக்கிறவா அத்தியனம் பண்ணி வைக்கிறது, அத்தியனம் தாம் அத்தியனம் பண்றது, பிறருக்கு அத்தியனத்தை வேதத்தை சொல்லி வைக்கிறது, யஜனம் தான் யாகம் பண்றது, பிறருக்கு யாகம் பண்ணி வைக்கிறது, நல்ல காரியங்களை பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி இவா பிராமணாளா இருந்துருக்கவா தன்னுடைய செயல்களை செய்திருக்கணும், சத்திரியர்களாக இருக்கிறவா ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், வைசியாளாக இருக்கவா அவளுக்குன்னு உண்டான ஒரு கிருத்தியங்கள் வணிக வியாபாரங்கள் எல்லாம் பண்ணி ஒரு செழுமையை உண்டு பண்ணணும்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருக்க. இதுல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆசிரம தர்மம் வர்ண தர்மத்தை விட்டுட்டு வேற ஒருத்தருடைய வேற ஆசிரம தர்மத்தை நாம பின்பற்றணும்னு நினைச்சாதான் அனர்த்தமே வரப்போறது. அப்படி இல்லாமல் அவாவா அவளுடைய காரியத்தை பார்த்திருந்தாள்னாக்க லோகத்துல எந்த அனர்த்தமும் வராது என்பதுதான் சொல்ற. இப்படி இருந்திருக்கிற இந்த பரதன்ற ராஜா நிறைய யாகங்களை எல்லாம் பண்ணிறான். அந்த யாகங்கள்லாம் பண்ணச்சே, அதாவது இந்த யாகங்களுக்கு பிரகிருதி விகிருதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்றது அதுதான் மூலமாக இருக்கிறது, அதை சார்ந்து அதை பார்த்து பண்ணக்கூடியது இருக்கு, அது விகிருத்தின்னு சொல்லி சொல்றது. இப்ப சாதாரணமா நம்ம திருஷ்டியில நாம லௌகிகத்துல பார்த்தோம்னா கூட இந்த ஸ்மார்த்த கர்மால வரைச்சே இந்த நாம உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம், வைதிக கர்மான்னு வரைச்சே அக்னிஹோத்திரம் பண்றோம், இந்த ஸ்மார்த்த கர்மால வரைச்சே 15 நாள் சேர்ந்த மாதிரி உபாசனம் பண்ணமோனா அடுத்து வரக்கூடிய பிரதமையில வரைச்சே அந்த தரிச பூர்ண மாசம்னு சொல்லி சொல்றது. பௌர்ணமாசிக்கு அப்புறமா ஒரு பிரதம தரிசு, அமாவாசைக்கு வரக்கூடிய அப்புறமா வரக்கூடிய இந்த பிரதம, இந்த நாட்கள்ல நாம ஸ்தாலி பாக்கம்னு பண்றோம், அக்னிஹோத்திரம் பண்றவா இஷ்டி பண்ணுவா, தரிச பௌர்ணமாசம்ன்றது இஷ்டி இத பண்ணுவா. இப்ப இதெல்லாம் பிரகிருதி. இதனுடைய விகிருதி என்னன்னாக்க, இப்போ உடனே அடுத்தது இப்போ இப்போ வருஷ ரித்துக்கு அப்புறமா சரதுரத்து வரப்போறது, கார்காலம் வரப்போறது. இந்த கார்காலத்துல அக்னேய ஸ்தாலி பாக்கம், இங்க கார்காலத்துல வரைச்சே ஆக்ரயண ஸ்தாலி பாக்கம்னு ஒண்ணு பண்றது, ஆக்ரயணேஷ்டின்னு பண்றது. புது நெல் வந்ததுன்னாக்க அந்த புது நெல்லை கொண்டு முதல்ல தேவத்தை பெருமாளுக்கு ஹவி சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாம உபயோகப்படுத்தணும். அதுக்காக ஐப்பசி கார்த்திகள் கார்த்தி இந்த 2 மாசத்துல வரக்கூடிய ஒரு பௌர்ணமாசி பௌர்ணமியிலையோ அமாவாசையிலையோ இந்த ஆக்ரயணேஷ்டின்றது பண்ணணும். இது விக்ருதி, இந்த தரிச பௌர்ணமாசேஷ்டியினுடைய விக்ருதி. அத மாதிரியே பண்றது, ஒரே ஒரு அம்சம் எந்த ஒரு சில அம்சங்கள்ல மாத்திரம் மாறுபட்டு இருந்துட்டு இருக்கும். இப்படி பிரகிருதி ரூபமாகவும் விக்ருதி ரூபமாகவும் இருக்கிற பல யாகங்களை இவர் அனுஷ்டிச்சிருந்தாராம். இப்படி அனுஷ்டிச்சுன்னு இருக்கச்சே அந்த கிரியையினுடைய பலம் என்னன்னா, இதனால இந்த யாகத்தை அனுஷ்டிக்கிறதுனால வரக்கூடிய பலன் எதுவோ அதை எம்பெருமான் இடத்திலேயே சமர்ப்பிச்சுடுற பலோத்தேசேன்னு அவர் எந்த காரியத்தையும் அவர் பண்ணலன்னு அர்த்தம். இதுக்கு எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிச்சுறேன்னா தர்மாக்கியம் பரே பிரம்மணி யஜ்ஞ புருஷேன்னு,
பரமாத்மாவாக இருந்திருக்கிற யஜ்ஞ புருஷன் இடத்திலேயே அந்த பலத்தை, இப்ப தரிசபூர்ண மாசு எட்டிய பல நாள் பண்ணினமானாக்க சொர்க்கரூபமான பலன் வரும்னு சொல்லியிருக்கு. இப்ப இவர் பரதத்தை தான் சொர்க்கம் போகணுன்றதுக்காக தரிசபூர்ண மாசு எட்டிய பண்ணல. அவர் பண்றது எதுக்காக பண்றாருன்னா, இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, நாம செய்ய வேண்டிய கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால செய்யறோம். இதனால வரக்கூடிய பலனும் எம்பெருமானையே சாரட்டும், அவன் தானே நமக்கு பண்ணி வச்ச, ஆகையால இதனுடைய பலனும் அவருக்கே போகட்டும்னு சொல்லி அந்த புத்தியோட அவர் பண்ணேறாம். ஆனா இந்த யாகம்னு நாம பண்ணச்சு எத்தனையோ தேவதைகளுடைய பேரை சொல்லி அவளுக்கெல்லாம் நாம ஆகுதி பண்ணி பண்றோம், இந்த யாகம் பண்றோம். இப்படி இத்தனை தேவதைகளுக்கு ஆகுதி பண்ணிட்டு இருக்கச்சே, நாமெல்லாம் பெருமாள் பகவத் பக்தர்களாக இருந்திருக்கிறவா, தேவதாந்தரத்தை போய் நாம ஆசிரியக்கலாமா, அவர்களிடத்துல போய் இந்த பலாதிகளுக்கு இப்படி இப்படி எல்லாம் யாகத்தை பரமைகாந்திகளாக இருக்கிறவா பண்ணலாமா என்று ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்குதான் சமாதானம் சொல்ற. இப்போ பிரம்மணே சுவாகான்னோ இல்ல பிரஜாபதி சுவாகா ருத்ராய சுவாகான்னெல்லாம் சொல்லி நாம பண்ணக்கூடிய ஹவிஸ சமர்ப்பித்தோம்னா, இது எல்லாம் அந்த பிரம்மாவுக்கு, சதுர்முக பிரம்மாவுக்கோ ருத்ரனுக்கோ இந்திரனுக்கோ அக்னிக்கோ இவாளுக்கு அனுப்பிக்கல சமர்ப்பிக்கல, இதெல்லாம் இவாளுக்கும் அந்தரியாமியா இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணனுக்கு தான் நாம சமர்ப்பிக்கிறோன்ற ஒரு எண்ணத்தோட இத சமர்ப்பிக்கணும் அப்படின்னார். இதுதான் அவரும் பண்ணேறாம். இப்படி இந்த பரதன் தாம் பண்ணின யாகங்கள்ல வரக்கூடிய தேவதாந்தரங்கள்லாம் வரச்சே கூட அவளுடைய விஷயம். இன்னைக்கு காத்தால அப்படியே தமையனார் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாச்சிருந்தார், அப்போ கொஞ்ச நாய் கேட்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சாதித்தார். அதுல எல்லா சப்தங்களும் பரமாத்மாவை தான் சொல்றது என்று அதை பத்தி சொல்லிட்டு வந்த. அப்ப எல்லா சப்தங்களும் பரமாத்மாவை சொல்றதுன்னு சொல்லியாச்சுன்னாக்க, இப்ப கடகான்னு ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றோம், அதுவும் அந்த கடத்துக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற இந்த கடத்தை சரீரமாக உடைய பெருமாளுக்கு தான் சொல்றது, இல்ல பட்டகான்னு சொன்னாலும் அந்த அதுவும் அதுதான் சொல்றது, எல்லா சப்தமும் பெருமாள் சொல்றதுன்னா எல்லா சப்தமும் சினானிமா போயிடும், ஒரே அர்த்தத்தை சொல்லிட்டுனாக்க அதை எப்படி பிரயோகம் பண்றது, இப்படி ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி எல்லாம் அப்ப வந்தாக்க அந்த கடகா பட்டகான்ற சப்தத்துக்கே பிரயோஜனம் இல்லாத போயிடுமே அப்படின்னா, ஒவ்வொருத்துக்கும் முக்கியார்த்தம் கவுணார்த்தம்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு. முக்கியார்த்தம்னு சொல்றது இருக்கிறது அதுக்கும் அந்தரி. இப்ப என்னை பார்த்து ராமன்னு ஒருத்தர் சொன்னான்னாக்க இந்த சரீரத்தை சொல்லல, இந்த சரீரத்தோட இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் சொல்றது. அந்த மாதிரி எந்த ஒரு வஸ்துவை சொன்னாலும் முக்கியமாக சொல்லக்கூடியது அதுக்கு அந்தரியாமி பர்யந்தமா சொல்ல வேண்டி இருக்கிறது. கவுனமாக சொல்றது என்னன்னா செகண்டரி மீனிங் தான் அந்தந்த வஸ்துவை சொல்றதுன்றத பத்தி சொன்ன. அந்த மாதிரி பரதன் இப்படி இந்த மகாராஜா, பரத மகாராஜா ஒரு தேவதாவினுடைய தேவதாவினுடைய பேரை சொல்லி உச்சாரணம் பண்ணச்சேயே அந்த தேவதையே சரீரமாக உடைய அந்த தேவதைக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற பகவானுக்கு தான் ஹவி பிரக்ஷேபணம் பண்றார், இந்த ஹவிஸ சமர்ப்பிக்கிறோம் என்ற ரீதியில அவர் சமர்ப்பிச்சுட்டு வந்தாராம். இப்படி விசுத்தமான ஒரு பரம பரிசுத்தமாக இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதுனால இவாளுக்கு இந்த இந்த கர்மானுஷ்டானம்னால என்ன பிரயோஜனம்னா, மனசு பரிசுத்தமாக ஆறுதுன்னு சொல்லி சொல்றேன். இதுதான் பெரிய பரம பிரயோஜனம். இப்போ நாம போறோம் பெருமாளுக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்றோம், ஒரு 100 விளக்கு ஒரு 10 விளக்கு ஏத்திட்டு வரோம், அந்த விளக்கு ஏத்தி அந்த விளக்குல அந்த தீபத்துல பெருமாளை சேவிச்ச உடனே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. பெருமாளுக்கு திருவாலவட்டம் கைங்கரியம் பண்றோம், தாமரம் கைங்கரியம் பண்றோம், சன்னதிய தொடச்சி அந்த முழுகி தொடச்சி கோலம் போடுறோம், அந்த கோலம் போட்டோம்னா அந்த படியில கோலப்படியில நம்ம கோலம் போட்ட உடனே அங்க வந்து பெருமாள் எழுந்தருளி நின்று அங்க ஒரு கற்பூர ஹாரத்தி நடந்ததுன்னாக்கா நாம பெருமாளை சேவிக்கிறோமா, நம்ம மனசு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை, நாம போட்ட கோலம் கோலத்து மேல பெருமாள் எழுந்தருளி இங்க கற்பூர ஆரத்தி ஆறுதேன்னு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அந்த பெருமாளை நினைக்கக்கூடியது, சத்துவ சுத்தி ஏற்படுறது, மனசுக்கு ஒரு சுத்தி ஏற்பட்டு சத்துவ குணம் மேலோங்கிறது.
இப்படிப்பட்ட கிரியையினால அனபிசம்ஹித பலம், பலத்தை விரும்பாமல் பலத்தை பத்தி நினைக்காமல் நாமெல்லாம் இந்த காரியங்களை, இது ஆஜ்ஞா கைங்கரியம் பெருமாளிட்ட கட்டளைன்ற முறையில நாம் அந்த கைங்கரியத்தை பண்ணமானாக்க, அந்த கைங்கரியம் பண்ண உடனேயே நமக்கு மனசுக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படுறது. அந்த சந்துஷ்டியினால சத்துவகுணம் மேலோங்கி மேல மேல பகவானிடத்திலேயே ஈடுபடும்படியாக ஒரு நிலை ஏற்படுறதுதான். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு இந்த பரதர் என்ன பண்ணார்னாக்க, ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லி சொல்றார், அந்த பிரம்மத்திலேயே நிலையாக இருந்துட்டார் இவர் புத்தி. அந்த பிரம்மத்தை இருந்துட்டு அந்த பெருமாளையே எப்படின்னா திவ்யமங்கள விக்கிரகத்தோட இருக்கிற பெருமாளை அவர் அனுபவிச்சேர் என்று சொன்னார். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட இருக்கு. இப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, வருஷாயுத சதம் 10,000 நூறு 10,000 வருஷம், இத்தனை சகசிரம் 1,000 10,000 வருஷ பர்யந்தமாக இப்படி பகவதாராதன ரூபமாக தான் செய்யக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள், ராஜ்யசாசனம் மற்றும் யாகம் முதலியவற்றை எல்லாம் பண்ணிட்டு இந்த சாம்சாரிகமா இந்த சம்சாரத்துல இருந்துட்டு வரக்கூடிய போகானுபவம் எல்லாம் போரும். பகவதனுபவமாகவே இருந்தாலும் கூட இதுக்கும் மேல ஒன்னு இருந்துட்டு இருக்கு, வெறும் பகவத் அனுபவம் மாத்திரம் இருக்கணும் என்பதாக நினைக்கிறாராம் பரத. அதனால தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல வஞ்சனை இல்லாமல் பிதபிதாமகம் யதாயுதம் விபஜன, அவரவர்களுக்கு தகுந்ததாக வஞ்சனை இல்லாமல சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுன்றது இருக்க, இது வேதத்திலேயே சொல்லிருக்கு இது சொத்து பிரிச்சு கொடுக்கணும்ன்றதுக்கு. ஏன்னா சில சமயங்கள்ல என்ன பண்ணிடுறாளாம், யார் தூரஸ்தாளாக இருந்தாரு, ரொம்ப தூரத்துல அதிகமா அப்பா அம்மாவோட கான்டாக்ட் இல்லாத ஒருத்தன் இருந்தான்னாக்கா, சம்பந்தம் இல்லாம இருந்தான்னாக்கா அவளை பத்தி நினைக்கவே மாட்டா. இங்க யார் எந்த பசங்க கூட இருக்கோ அந்த பசங்களுக்கு இவ அணிந்து கொண்டிருக்கிற பூஷணத்தையோ இவ கொடுக்குற ரூபாயோ இப்படி எல்லாம் கொடுத்துடுவா, அந்த பையனை பத்தி நினைக்காத போயிடுவா. ஆனா இவாளுடைய ஒரு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அப்பா, அப்பா வந்து உண்மையாக நடந்து கொள்றது எப்படின்னு கேட்டோம்னா, கிட்ட இருந்தாலும் தூரம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு அவனுக்கும் சமமான யார் யாருக்கு என்னென்ன பாகம் தன்னுடைய சொத்துல பாகம் சேரணுமோ அது சமமான பாகத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு தான் சொல்றக்கு. இது வேதத்துல மூணாங்காண்டத்துல இந்த விஷயத்த பத்தி சொல்லிருக்க. ஒரு குழந்தை குருகுலத்துக்கு போயிட்டான், மீதி மூணு பேர் இருந்துட்டு இருக்கா, இவளுக்கெல்லாம் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு. அந்த போயிட்டு வந்த பையன் வரா வந்து கேக்குறான், அப்பா எனக்கு ஒண்ணும் கொடுக்கலையே அப்படின்னா, ஆமாண்டப்பா உனக்கும் கொடுக்க வேண்டியதுதான், என்ன பண்றது, நான் இப்ப எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டான், இவாள்ட இருந்து எப்படி நான் வாங்கி கொடுக்கறது, இவாளுக்கு சமமா உனக்கு வரவழிக்கிறதுக்கு நான் ஒரு யுக்தி சொல்றேன், அதை பண்ணுன்னு சொல்லிடலாம் சொல்லி சொல்றேன். ஆகையால சாசனம்ன்றது இருக்க, இந்த உயிலெழுதி வைக்கிறது, குழந்தைகளுக்கு எல்லாம் சமமாக பிரிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம்ன்றத தெரியப்படுத்துறார். இங்க இப்படி பரதன் என்ன பண்ணாருன்னா, பரதனுக்கு இவரும் வந்து மகாராஜாவும் தன்னுடைய 5 குழந்தைகளுக்கும் இந்த ராஜ்யத்தை சமமாக பங்கு பண்ணி கொடுத்துட்டு இவர் கிளம்பிட்டேராம். எங்க போனேர்னா, யதாதாயம் விபஜ்ய ஸ்வயம் சகல சம்பன்னிகேதாத் புலஹாசிரமம் பிரபவம் ராஜ, புலஹாசிரமம் பிரபவம் ராஜன்னு சொல்லி சொல்ற. புலஹாசிரமம்ன்றது சாலக்கிராம கஷேத்திரம். அந்த சாலக்கிராம கஷேத்திரத்துக்கு பட்டு போயிட்டாராம். அந்த சாலக்கிராம கஷேத்திரத்துல அப்படி என்ன விசேஷமா இருக்கு என்ன கேட்டா, அதுக்கு அடுத்த 2 ஸ்லோகத்தை சாலக்கிராமத்தினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்றார். அந்த இடத்துல பகவான் ஹரிஹி அத்யாபி தத்ர தத்ரத்யானே, அந்த இடத்துலதான் பெருமாள் இன்னைக்கும் வந்து, எத்ரஹவாவ பகவான் ஹரிஹி அத்யாபி தத்ரத்யானாம் நிஜஜனானாம் வாத்சல்யேன சந்நிதாப்யத இச்சாரூபேண. பெருமாள் சாலக்கிராமத்துல அந்த தேசத்துல அந்த க்ஷேத்திரத்துல பகவத் சாநித்தியம்ன்றது எப்பவுமே இருந்துருக்கான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆசிரமத்துல அங்க வாத்சல்யன்னு
நம்மளிடத்துல நம்மமா நிஜஜன பெருமாளுக்கு பெருமாளிடத்துல பாகவதர்களிடத்துல பக்தர்களாக இருந்திருக்கிற பாகவதர்கள் விஷயத்துல அவருடைய அவர்களுடைய குற்றத்தை பாராமல் அவர் தன்னுடைய இச்சா பரிகிரகீத ரூபம் தானே அந்த சாலக்கிராம க்ஷேத்திரத்துல சில ரூபமாக ஒவ்வொரு வஸ்துலையும் அவர் சாநித்தியம் இருந்துருக்கிறான். அவருடைய சாநித்தியம் எப்பவுமே இருந்துருக்கு. இதுதான் இந்த இடத்துல பெரிய விசேஷம். எல்லா ஆராதனங்கள்லையும் அர்ச்சாமூர்த்தியாக நம்ம பெருமாளை ஆராதனம் பண்றோம். ஆனாலும் கூட ஆராதனத்துக்கு சித்தின்றது சாலக்கிராம சிலைக்கு ஆராதனத்தினாலதான் வரும். அங்க சாலக்கிராம சிலை கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த சாலக்கிராம மூர்த்தியில பெருமாளுடைய சாநித்தியம்ன்றது எப்பவுமே இருக்கு. இப்ப அர்ச்சாமூர்த்தியாக ராமனா கிருஷ்ணனா நரசிம்மனாக எல்லாம் நாம ஒரு பிம்பத்தை எழுந்துருளர் பண்ணினோம்னாக்க சாஸ்திரோக்த ஆகமோக்த ரீதியாக பிரதிஷ்ட பண்ணணும். அந்த பாஞ்சராத்திர ஆகமோக்த ரீதியாகவோ அல்லது வைகானச ஆகமோக்த ரீதியாக துவாம் பாஞ்சராத்திர நயனன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில சொல்ற பாஞ்சராத்திர ஆகம முறைப்படியோ அல்லது வைகானச ஆகம முறைப்படியோ அந்த எம்பெருமானுக்கு அந்த அந்த பிம்பத்துக்கு பிரதிஷ்ட பண்ணி பிரதிஷ்ட பண்ண பிற்பாடு சக்தியாதாயம் பண்ண சக்தியை உண்டு பண்ணி இப்போ அவர் அந்த அதுக்கப்புறமா அந்த பிம்பம் வந்து அப்ராகிருதமான பகவத்னுடைய பகவானுடைய திருமேனியாக ஆறுதுன்னு சொல்லி சொல்லியிருக்க. சாலக்கிராம ஆராதனத்துக்கு இப்படிப்பட்ட நிர்பந்தம் எதுவுமே கிடையாது. இந்த சாலக்கிராமம் கணக்கு இருந்துடுத்துனாக்க இந்த சாலக்கிராமத்துக்கு ஒரு பால திருமஞ்சனம் பண்ணிட்டு நாம நித்தியம் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த சாலக்கிராம மூர்த்தியில சாநித்திய யாச்சனம் கூட பண்ண வேணாம்னு சொல்லி பெரியவா சொல்லுவார். அதாவது அந்த மீதி பிம்பங்கள்லாம் நாம ஆராதனம் பண்ற வரைக்கும் பகவத் சாநித்தியம் இங்க இருக்கணும்னு சொல்லி அங்க பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றோம். இங்க சாலக்கிராம சிலையில வரச்சே பகவத் சாநித்தியம்ன்றது எப்பவுமே இருக்கு என்றதுனால இந்த சாலக்கிராம மூர்த்திக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பெருமாள் திருவாராதனம் பண்ணாத போயிட்டோம்னாக்க அர்ச்சாமூர்த்தியாக பிம்பமாக எழுந்தருள் இருக்கிற பெருமாளுக்கு புனகா பிரதிஷ்ட பண்ண வேண்டி போயிடும், இல்ல ஒரு புரோக்ஷணம் பண்ண வேண்டி போயிடும். சாலக்கிராம சிலைக்கு அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நீ என்னைக்கு திருவாராதனம் பண்றியோ அன்னைக்கு பெருமாள் ஏத்துக்கிறேன், அன்னைக்கும் எப்ப திருவாராதனம் பண்ணாலும் எப்ப எல்லா சமயத்திலையும் அந்த சாலக்கிராம சிலையில பெருமாளுடைய சாநித்தியம் இருந்துட்டே இருக்கு எப்பவும் என்பத சொல்லி சொல்ற. இந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்துல போய் பெருமாளையே நினைச்சுட்டு இவர் அங்க போயிடுறாரு. இதெல்லாம் வேணாம் நமக்கு, இது என்னத்துக்கு இந்த சம்ஸ்கிருதியில இருக்கிறது எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாராம். இப்படி போன பிறகு தஸ்மின் ஹவாவிகலசே கலஹா அங்க யத்ராஸ்ரமபதான் யுபயதோ நாபிஹி திருஷச்சக்கிரைச்சக்கிர நதீ நாம சரித்து பிரவரா சர்வதா பவித்ரீகரோதி. அந்த ஆசிரமத்துல சக்கர நதின்னு ஒரு நதி அந்த சாலக்கிராமத்துல போறதான். இது கண்டக்கி நதின்னு சொல்லி சொல்றா, அதுக்கு பேரு சந்திர சக்கர நதின்னு இருக்கலாமோ என்னமோ தெரியல, இல்ல வேற ஒரு நதியோ. அந்த நதி இப்படி போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற சிலைகள்லாம் உபயதோ நாபின்னா மேல கீழே ரெண்டு பக்கத்துலயும் பார்த்தோம்னா அந்த சாலக்கிராம சிலையில ஒரு தொலை இருந்துருக்கும், துவாரம் இருந்துருக்கும். அந்த துவாரத்தை தான் நாபியாக சொல்றது. அந்த துவாரத்துக்குள்ள சக்கரம் இருக்கும், அந்த சக்கரம் தான் இப்போ நாபி. அது சாலக்கிராம சிலைய நன்னா சூக்ஷ்மமா பார்க்கணும். அந்த உபயதோ நாபின்னு சொல்றதுக்கு என்னன்னா, இப்ப இந்த வாய் இருக்குல்லையோ தொலை துவாரம் இருக்கு, அந்த துவாரத்தினுடைய கீழ்பாகம் மேல் பாகம் ரெண்டு பாகமும் இருக்கும். கீழ்பாகத்திலையும் ஒரு சக்கரம் இருக்கும், மேல் பாகத்திலையும் ஒரு சக்கரம் இருக்கும். அதுதான் அப்படிப்பட்ட சாலக்கிராமங்கள்ல இருந்துதான் நிஜமான சாலக்கிராமங்கள். அதை ரொம்ப சூக்ஷ்மமா பார்க்கணும். அது அப்போ அது அப்படிப்பட்ட சாலக்கிராமங்கள்லாம் அங்க அந்த ஆசிரமத்துல நிறைய இருந்துட்டு இருக்கான். அதெல்லாம் அந்த எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இவர் இருந்தேர் என்பதாக சொல்ற. தஸ்மின் ஹவாஹ கிளசையே கலஹா புலகாசிரமஹா
பவனே விவித குசும கிசலய துளசி காம்புகினி கந்தமூல பலோபகாரைஷ்ட சமீகமானா பகவதா ஆராதனம். எப்படி பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்? இவர் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டார், அங்க என்ன பெருசா என்ன இருக்க போறது? ஒண்ணும் இல்ல. அங்க என்ன ஒரு கிழங்கு கிடைக்கிறதோ இல்ல ஒரு காயோ பழமோ என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றேனா அவ. அதோட இல்லாத ச ஏகலகா, ஏகலகான்னாக்க அசகாயகான்னு அர்த்தம். வேற ஒருத்தர் துணை இல்லாமல் தான் ஒருவனே இருந்தண்டு பகவத் கைங்கரியம் பண்றது. பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்னாக்க ஒருத்தர் வந்து தலிகை பண்ணி வைக்கிறது, இன்னொருத்தர் வந்து பெருமாள் பாத்திரம் எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறது, ஒருத்தர் வந்து அந்த இடத்தெல்லாம் மூழ்கி கோலம் போட்டு வைக்கிறது, எல்லாம் பண்ணி வச்சாக்க நாம மாத்திரம் கம்பீரமா போய் அந்த திருவாராதனம் மாத்திரம் பண்ணிட்டு வருது என்ன பண்றதுன்றது இருக்க. அப்படி இல்லையா? எல்லாம் தான் ஒருவனாகவே இப்ப திருவாராதனத்துக்கு வேண்டிய உபகாரங்களை கொண்டு வரதும் அவரே பண்ற. துளசி கொண்டு வரணுமா தானே துளசி கொண்டு வரே, தீர்த்தம் கொண்டு வருமா தானே தீர்த்தம் கொண்டு வரே, புஷ்பம் கொண்டு வரணுமா அதையும் தானே கொண்டு வரே. இந்த பெருமாளுடைய திருவாராதனத்துக்காக என்னென்ன தேவையோ சாமக்ரிகளோ எல்லாத்தையும் தாம் ஒருவராகவே இருந்துட்டு கொண்டு வந்துட்டு இந்த கைங்கரியம் பண்றாளாம். இப்படி பண்ணிட்டு இருக்கச்சே பண்ணி விவித்த உபரத விஷய பலனுஷா உபபிரதோபசமஹா பராம் நிர்வர்த்தி மவாப. இப்படி எல்லாத்தையும் பண்ணி பெருமாள் திருவாராதனம் பண்ணமானாக்க ஒரு பெரிய ஒரு மனசுல நிம்மதி ஏற்படும். இது பண்ணாதான் தெரியும், பண்ணா வெறும உபன்யாசம் கேட்டா தெரியாது. நாம்ளும் அப்படி பண்ணணும். ஒன்றும் வேண்டாம், நாம போய் பெருமாளை சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு வரச்சே எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது நமக்கு. அந்த திருவாராதனமே நாம்ளே பண்ணமானாக்க நமக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி இவருக்கு இந்த ஐகிய விஷயத்துல எதுலையுமே ஈடுபடாமல் அந்த பெருமாள் திருவாராதனம் பண்ணிண்டு, அதுவும் சாலக்கிராம மூர்த்தியில, அதுவும் சாலக்கிராம க்ஷேத்திரத்திலேயே இருந்துட்டு அந்த மூர்த்திக்கு பண்ணி அவ்வளவு சந்தோஷத்தோடு இருந்தேனா அவ. சம்ஸ்கிருதியை பத்தி நினைக்கவே இல்லையா? தயேத்தம் அவிரத புருஷ பரிச்சரியா பகவதி பிரவர்த்தமானுராகம். இப்படி திருவாராதனம் பண்ண பண்ண பெருமாள் மேல பக்தி மேல மேல ஏறிண்டே போயிட்டு போறதான். அப்ப அந்த ஹிருதயமே சிதிலம் ஆயிடுச்சோம். எப்படி பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலை வரா மாதிரி இருக்கான். அந்த பெருமாளை சேவிக்கணும்னு சொன்னவனாக்க சேவிக்கணும்னா கண்ணு தெரியலையாம். என்ன அது குருடா போயிட்டு வரான்னா குருடா போல கண்ணுல மொத்தம் ஜலம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. தார தாரையா ஜலம் கொட்டுறது. பெருமாளை நினைக்கச்சேயே பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சேயே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு பண்ற. ஆகையால அந்த உடம்பெல்லாம் அப்படியே ரோமாஞ்சம் ஏற்படுறதுதான். இப்படி பெருமாள்ல ஆராதனம் பண்றன்னா சுவாமி தேசிகன் இப்படி தேவ பெருமாளை அனுபவித்தார், ரங்கநாதன் அனுபவித்தார், திருவேங்கடமுடையான அனுபவித்தார். அவருடைய நேற்று மங்களாசாசனம் அத்தியுதமான மங்களாசாசனம். அந்த தூப்புல இருந்து பெருமாள் தேசிகன் எழுந்துருளறதும் அங்க சேவிக்கிறதும் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்றது, அந்த பலிபீடத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த தேசிகனுடைய சீசூக்திகளை சொல்லி துவாரபாலகாலிருந்து அவள்கிட்ட சேவிச்சு அவள்கிட்டருந்து அனுமதி வாங்கிட்டு உள்ள போய் அந்த புண்ணிக்கோட்டி விமானத்தை சேவிச்சு இப்படி எல்லாம் ஒரு அழகு பெருமாள் சந்நிதியில போய் நியாச தசகங்கள்லாம் சொல்லி பெருமாளை எழுப்பி சுப்பிரபாதம் சொல்லி பெருமாளை எழுப்பி அந்த இடத்துல பெருமாள் இடத்துல பகுமானத்தை பெற்று இப்படி எல்லாம் பெற்றது இருந்துருக்க அதை சேவிக்கச்சே நாம ஏதோ ஒரு அர்ச்சாமூர்த்தியாக இருந்துருக்கிற சுவாமி தேசிகன் பெருமாளுக்கு மங்களாசாசனம் தேவ பெருமாளை மங்களாசாசனம் பண்றாருன்னு நினைக்கல. நிஜமாவே விபவத்திலேயே சுவாமி தேசிகனே நேர எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ற மாதிரிதான் நமக்கு தோன்றது. அதுலயும் பார்த்தோம்னா புஷ்பவருஷ்டி பெருமாள் இவர் மங்களாசாசனம் பண்ற உடனே இவரை விட்டு பிரிய முடியாது பெருமாள், பெருமாளை விட்டு இவர் பிரிய முடியாது இருந்துருக்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அந்த ஒரு பிரியா விடை கொடுக்கறதும் என்ன அப்ப சொல்ற அனுசந்தானம் பண்றதெல்லாம் அது பெருமாள் சொல்றாரா சுவாமி தேசிகன் சொல்றாருன்னா ஸ்தோத்தம் நிந்தத்தின்னா சில பேர் நம்மள ஸ்தோத்திரம் பண்றான், சில பேர் நம்மள வெய்யரா இப்படிப்பட்ட ஒரு நிந்த பண்ற,
அப்ப இந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ரொம்ப இதுவா ஆயிடாதையோ, இல்ல நிந்திக்கிறாள்ன்றதுனால வெறுத்து போயிடாவில்லையோ, ரெண்டும் இல்லாமல் பெருமாளை வந்து எல்லா சமயத்திலையும் நினைக்கும்படியாக இருக்கணும். தன்னுடைய ஸ்ரீசூக்திகள்லாம் எப்பேற்பட்ட பாகவதெல்லாம் ஏத்துக்கொண்டா போறன்றது மீதி யாரான நிந்தை பண்றவாழ் விஷயத்துல நான் கவலைப்படலை என்னெல்லாம் சொல்லி சொல்றார். இப்படி எல்லாம் ஒரு அனுபவத்தை நேரையே கொண்டு வந்து கொடுக்கறது இந்த உற்சவம். ஆகையால இது அர்த்தாத்தா இங்க அமைஞ்சிருக்கு. வேற ஒண்ணும் நான் இது உற்சவத்தை சொல்றதுக்கோசரம் சொல்ல, தேவபெருமான சொல்றதுக்குன்னு நானா கொண்டு விட்டுக்கல. இங்க எப்படி எல்லாம் பகவத் கைங்கரியம் பண்ணாள்னாக்க அவளுடைய அங்க தன்னுடைய உடற்கூறுகள்ல எப்படி எப்படி எல்லாம் ஒரு பாவம் ஏற்படுறதுன்றதான் இங்க நாம பாக்குறோம். இப்படி நிஜ ரமணாருண சரணாரவிந்தானு பரிஜித பக்தி யோகேன பரிஷ்மித வரமாக்லாத கம்பீர தீர ஹிருதயம். இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றாரு இந்த இடத்துல. இதனுடைய ஒரு பராகாஷ்ட இன்னும் ஒரு மேல மேல ஒரு நிலையில போகச்சுன்னா, பக்தி யோகத்தினுடைய இது வந்துடுச்சுனாக்க தாம என்ன பண்றதுன்றது தெரியாத, நித்தியபடி பண்ண வேண்டிய காரியங்களை கூட பண்ண முடியாதபடியாக போயிடுறது. நசுஸ்மாரன்னு இவர் நினைக்க கூட நினைக்கலையா, இது என்ன பண்ணுமே அது பண்ணமேன்றது கூட நினைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுறதுன்னு சொல்ல, இப்படி எம்பெருமான் இடத்துல இவர் முழுசாக ஒரு பக்தியோட கூட இருந்துட்டு இவர் வந்து அவரை எல்லா இடத்துலையும் பூஜித்துட்டு இருந்தார்னு சொல்லி சொல்ற. இதற்கடுத்தது காயத்ரியினுடைய அர்த்தத்தை ஒரு ஸ்லோகம் மூலமாக சொல்லி நமக்கு தெரிவிக்கிறார். இத வந்து சூரிய மண்டலேபியபதிஷ்டன் நேதது உபவாச்சன்னு சொன்ன. இப்படிப்பட்ட எம்பெருமான சேவிக்கச்சே சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாளை தியானம் பண்றேன் என்று சொல்ற. அந்த சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாள் கப்யாசம் புண்டரீகாட்சம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணகா தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி. இப்படி உபனிஷத்துல சொல்ல பிரகாரம் பெருமாள் தேஜோமயமாக இருந்துருக்கார், சுவர்ணமயமாக இருந்துருக்கார். சுவர்ணமயம்னாக்க அந்த தங்கம் மாதிரி ஜொலிக்கிறவராக இருந்துருக்கார்ன்னு அர்த்தம். அவருடைய திருக்கண்கள்லாம் அன்றலர்ந்த தாமரை, அப்பொழுது அலர்ந்த தாமரை, கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய தேக்ஷணான்னு அந்த வேதார்த்த சங்கிரகத்துல எம்பெருமானார் பெருமாளுடைய திருக்கண்களை உபனிஷத்து என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்றத சாதிக்கிறார். அப்படி அந்த சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணோன்னு அதுக்கடுத்து அந்த ஸ்லோகத்துல காயத்ரியினுடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது. அந்த அர்த்தத்தை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயம், நமக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யம் எல்லாம் பகவத் கைங்கரியத்துக்கு பாகவத கைங்கரியத்துக்காக ஏற்பட்டவை தான், நம்மளுடைய போகத்துக்காக ஏற்பட்டவை அல்ல. நாம தர்ம காரியத்தை அனுஷ்டிக்கச்சே மனைவியோட இருந்துட்டு தர்ம காரியத்தை அனுஷ்டிக்கணும். மனைவிமார்கள்லாம் வந்து மனைவியா இருக்கிறவள்லாம் புருஷால் பண்ற தர்ம காரியத்துக்கு உறுதுணையாக இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பசங்களை வளர்க்கச்சேயே அவர்களுக்கும் தர்ம மார்க்கத்துல ஈடுபாடு ஏற்படும்படியாகவும், நாம பண்ற தர்ம காரியத்துல அவர்களும் சேர்ந்து இதை கொண்டு பலனை அடையும்படியாக ஒரு உற்சாகப்படுத்தி அவளை ஏற்படுத்தணும். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், நாம்களே அனுபவிச்சுருக்கணும்ன்றது இல்லை, ஒரு நிலையில போருன்ற ஒரு எண்ணம், அனுபவன்றது போருன்ற எண்ணம் வேணும், சம்பூர்ணமாக பகவான் இடத்துல ஈடுபாடோடு இருக்கணும். அஞ்சாவது விஷயம், நாம புத்திரர்களுக்கு நம்மளுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்கச்சே, தாயதனத்தை பிரிச்சு கொடுக்கச்சே, பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக பிரிச்சு கொடுக்கணும். ஆறாவது விஷயம், சாலக்கிராம சிலைக்கு பூஜை பண்றதுனுடைய மகாத்மியத்தை சொன்னார். சாலக்கிராம சிலையில எப்பவுமே பகவத் சித்தியம் இருந்துருக்குன்றத சொல்லி, அது அர்ச்சாமூர்த்தியை காட்டிலும் சாலக்கிராம மூர்த்தியில
ஆராதனம் பண்றது விசேஷம். இன்னும் கேட்டா கோவில்கள்லாம் திருவாராதனம் பண்ணா கூட அந்த திருவாராதனத்திலயும் அங்க இருக்கிற ஒரு சாலக்கிராம மூர்த்திக்கு நித்தியம் திருவஞ்சனம் பண்ணிதான் பண்ணுவா. ஆகையால சாலக்கிராம மூர்த்தியினுடைய வைபவத்தை சொல்லி சொன்னார். உபயதோ நாபிகின்னு சொல்லிட்டு மேல கீழே ரெண்டு இடத்துலயுமே சக்கர ரூபம்ன்றது சாலக்கிராமத்துல இருந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பெருமாள் இடத்துல நாம பெருமாள் திருவாராதனம் எல்லாம் பண்ணச்சு அவரிடத்திலேயே ஈடுபட்ட மனசோட பிரயோஜனாந்தரத்தை நாம கேட்காமல் நாம பண்ணணும். அதே மாதிரி அந்த பகவதாராதனம் பண்ணினதுனால பரிபூர்ண சந்துஷ்டி ஏற்படணும். இப்படி நாம பெருமாளை தியானம் பண்ணணும்ன்றத இந்த அத்தியாயத்துல மகரிஷி நமக்கு தெரிவித்தார். நாமும் அப்படியே நடப்பதற்கு பிரயத்னப்படுவோம், முயற்சிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.